ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கோட சேனல். ஸோ போன வாட்டி பார்த்தீங்கன்னா டொரண்டோ, இந்த வாட்டி கூட டொரண்டோ தான் பண்ணுறோம். ஸோ போன வாட்டி டொரண்டோ H13 பண்ணுறோம், இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டொரண்டோ ஃபேசரில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிராண்ட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா 29-inch வீல் பேஸில் இருக்குது. இது 5.5 இருக்கவங்க யூஸ் பண்ணலாம், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 6 feet இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புது வீவராக இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். முக்கியமாக நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சேர்ந்து கொஞ்சம் லைக் போட்டிங்கன்னா எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே வியர்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 29-inch வீல் பேஸில் சிங்கிள் ஸ்பீடில் கேட்டிங்கன்னா டொரண்டோ சூப்பரான மாடல்னால் இந்த ஒரு மாடல் தான் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 kilometer தான் ப்ரோ தினமும் நான் போவேன். ஸோ அந்தமாரி சைக்கிள் இருந்தால் சொல்லுங்கன்னா இந்த ஒரு மாடலுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது 5 to 10 kilometer யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஃப்ரேம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் ஸ்டீல் அண்ட் கார்பனில் கொடுத்துருக்காங்க மிக்சிங்கில். ஸோ உங்களுக்கு சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டெல்லாம் இருக்காது, ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். MTB சைக்கிள்னாவே உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சைக்கிள் வந்து வெயிட்லெஸ்ஸாக கொஞ்சம் இருக்கும். அது இல்லாமல் ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 18.5-inch ஃப்ரேம் சைஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு மீடியமான ஃப்ரேம் சைஸ். அது இல்லாமல் நீங்கள் முக்கியமாக சைக்கிள் வாங்கும்போது ஹெல்மெட் வாங்கிக்கோங்க, ஸோ அதோட வார்னிங் தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வாட்டர் பட் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் குவாலிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, 680mm கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பார் குவாலிட்டி வைஸும் சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா அலாயில் கொடுத்துருக்காங்க, அதுவும் டொரண்டோட பிராண்டோட தான் கொடுத்துருக்காங்க. பிரேக் லிவர் பார்க்கும்போது உங்களுக்கு அலாயில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் லிவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் ஸ்டீலில் தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ அலாய்க்கே எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அலாய் இருக்கும்போது உங்களுக்கு சைக்கிளை வந்து ரெஸ்ட்டு துரு பிடிக்காது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்லெஸும் ஃபீல் ஆகும் சைக்கிள். ஸோ எந்தளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரெண்டே விரல் தான் வைக்க முடியும், இல்லை 3 விரல் தான், அதுக்கு மேலே வைக்கவே முடியாது. 4 விரல் கூட கண்டிப்பாக வைக்க முடியாது. இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக லென்த்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க பிரேக் லிவர்லாம், இப்போலாம் ரொம்ப ஷார்ட்டாகவும் சிம்பிளாக கொடுக்குறாங்க. ஸோ 2 விரல் வைக்கிற மாதிரி தான் யூஸ்ஃபுல்லாக விஷயம். கிரிப்பு வைஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லப்பர் கிரிப்பு தான் கொடுத்துருக்காங்க, ஸோ வலிக்கவே வலிக்காது, ஸ்வெட் வந்தால் கூட அவ்வளோ சீக்கிரமாக வலிக்காது, ஒரு நல்ல குவாலிட்டி கிரிப்பு தான் கொடுத்துருக்காங்க. சீட்டு வைஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. சீட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இல்லாமல் ஒரு நல்ல மீடியமான சாஃப்ட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம 5 to 10 kilometer தான் யூஸ் பண்ணுவோம், ஸோ ஜெல் சீட்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதான் நான் 6 feet இருக்கவங்க மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 kg கிட்ட இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது இல்லாமல் இல்லாமல் 6 feet இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த சைக்கிளுக்கு, கம்ஃபர்டபுள் சீட் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் குவாலிட்டி பார்க்கும்போதும் ஒரு MTB சைக்கிளுக்கு கண்டிப்பாக சஸ்பென்ஷன் தேவை, ஸோ அது இல்லாமல் 38mm கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் வெயிட்டான பர்சன் இருந்தால் சஸ்பென்ஷன் தாங்கிறதுக்கும் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் ஆஃப் ரோடுக்கு முக்கியமாக நல்லா யூஸ் பண்ணலாம். ஓகே கேஸ், இது பார்த்தீங்கன்னா ஹைட் வைஸாக பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா 5.5 ஹைட் இருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் சீட் போஸ்ட் ஒன்று டவுன் கூட பண்ணிக்கலாம், ஸோ டவுன் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் 5.5 ஹைட் இருக்கனால எனக்கு கரெக்டாக இருக்குது. கீழே ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈக்குவலாக இருக்குது, ரொம்ப கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது ஃப்ளோரு. ஸோ ஹைட் வைஸாக பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கரெக்டாக இருக்குது எனக்கு. ஸோ எனக்கு இது யூஸ்ஃபுல் தான். ஸோ 5.5 ஹைட் இருக்கவங்க 6.5 மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க, 6 feet இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். எதனால் பார்த்தீங்கன்னா, ஸோ சீட் போஸ்ட் ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா எனக்கு எங்கே வருது பாருங்கள், எந்த இடத்துல வருது எனக்கு, இந்த அளவுக்குலாம் வந்ததுன்னா எப்படி உட்காரவே முடியாது ஐயம்மா. ஸோ உட்கார முடியாது என்னால். ஸோ என்னோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் டவுன் பண்ணனா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே வீட்டில் அண்ணங்க நம்ம பிரதர்ஸ் இருப்பாங்க, அண்ணன் பார்த்தா 6 feet இருப்பாங்க, தம்பி பார்த்தா 5.5 ஹைட்டில் இருப்பார். ஸோ மல்டிபிள் யூஸாக யூஸ் பண்ணிக்கலாம், அண்ணன் தம்பிக்கு 2 பேரும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிரேக்கிங் சிஸ்டம் பார்க்கும்போது உங்களுக்கு மெக்கானிக்கல் டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க, 160mm. ஸோ ஃப்ரண்ட் வேஸாக பார்த்தீங்கன்னா குயிக் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் பேக்கு குயிக் ரிலீஸ் கண்டிப்பாக கிடையவே கிடையாது, ஆனால் 160mm தான் கொடுத்துருக்காங்க டிஸ்க்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா டொரண்டோவில் இன்டர்நெட் கேபிள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் குள்ளியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு மாடல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஃப்ரீ வீலில் பார்க்கும்போது இது 18T உங்களுக்கு ஃபுல் பாலில் கொடுத்துருக்காங்க. செயின் குவாலிட்டி வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு டொரண்டோவில் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க.
செயின் வீல் வேஸ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா காட்டர்னஸ் 40T 70 mm கொடுத்துருக்காங்க. பிபி பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் கென்லியில் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்டே உங்களுக்கு வரவே இல்லை, ஏன்னா சவுண்டு வேஸாக குவாலிட்டி கொஞ்சம் வந்தாவே உங்களுக்கு சைக்கிளிங் பெடலிங் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா சவுண்டே இல்லை. கிராங்க் செட் குவாலிட்டி வேஸாக பார்க்கும்போது உங்களுக்கு பெடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே அலாயில் கொடுத்துருக்காங்க, பட் இது பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வெயிட்டான பர்சனாக இருந்தால் கூட கிராங்க் செட் அவ்வளோ சீக்கிரமாக உடையிறது வாய்ப்பு இல்லை, ஏன்னா குவாலிட்டி வேஸாக நல்லா கொடுத்துருக்காங்க, டொரெண்டோவில் தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்கிளிங் முக்கியமாக பெடல் பண்ணும்போது சவுண்ட் அதிகமாக வரும். ஸோ இந்த ஒரு மாடலில் சவுண்டு ரொம்ப ரேர் தான். ஸோ ஒரு கம்மியான பட்ஜெட்டில் இந்த ஒரு மாடல் போகலாம். பெடல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. மேபி இது மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபியூச்சரில் வந்து வேணால் நீங்கள் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு இல்லை ப்ரோ நான் 5-10 ஒரு 20 கூட நான் போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் இந்த சைக்கிள்னா அப்போ நீங்கள் அலையில் வாங்கி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா தாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் பட் இந்த ஒரு பெடலில் பார்க்கும்போது பெரிய குவாலிட்டியாக எதுவுமே ஃபீல் ஆகலை எனக்கு. ஸோ நார்மல் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஃப்ரண்ட்டு வீல் பார்க்கும்போது உங்களுக்கு குயிக் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. குயிக் ரிலீஸ் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் சைக்கிளிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அந்த பஞ்சர் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு சைக்கிள் ஃபுல்லாகவே தூக்கிட்டு போதால ஜஸ்ட்டு அந்த குயிக் ரிலீஸ் பண்ணவே நீங்கள் ஃப்ரண்ட் வீலை மட்டும் தனியாக கழட்டிட்டு போகலாம். ஆனால் பேக் வீல் அவங்க கண்டிப்பாக கொடுக்கவே இல்லை. ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம், ஃப்ரண்ட் வீலுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கம்மியான பட்ஜெட்டில் ஸோ ஓகே தான் டன். ஆனால் குயிக் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. சில மாடல்லாம் பார்த்தீங்கன்னா குயிக் ரிலீஸே வரல, இன்னும் ரின்ச்சி ஸ்பேனர் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். குயிக் ரிலீஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷன், ஏன்னா அது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும், ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஹெவி எனர்ஜி லாஸ் பண்ணவும் தேவையில்லை. டயர் வேஸ் குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் எக்ஸில் 9/11 கொடுத்துருக்காங்க, 29 inch. அது இல்லாமல் பட்டன் டயர் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லன் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சர் ஆகிற குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இருக்காது, ஏன்னா எல்லாமே பட்டன் டயர் தான். அது இல்லாமல் உங்களுக்கு ரிம்மு வேஸாக குவாலிட்டி பார்க்கும்போது டிவல் வால் ரிம் கொடுத்துருக்காங்க, அதுவும் அலாயில் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெயிட்டான பர்சனாக இருந்தால் தாராளமாக தாங்கும், அது மேடு பள்ளத்தில் நீங்கள் வைக்கும்போது. ஸோ வீல் பெண்ட் ஆகிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அது இல்லாமல் முக்கியமாக துரிய பிடிக்காது உங்களுக்கு சைக்கிள், ஏன்னா அலாயில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த குவாலிட்டி வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு சீட் போஸ்ட்டு தான். ஸோ சீட் போஸ்ட்டோட ஹைட் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டக்கிட்ட 12 inch கிட்ட வருது. அது முக்கியமாக நான் சொன்ன மாதிரி தான், அண்ணன் தம்பிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ தம்பி யூஸ் பண்ணும்போது ஹைட் வைஸாக நீங்கள் குறைச்சிக்கலாம், அண்ணன் யூஸ் பண்ணும்போது ஹைட் வைஸாக இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கும் குயிக் ரிலீஸ் தான் கொடுத்துருக்காங்க, கிட்டக்கிட்ட 12 inch கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் அம்மாவும் ஓட்டுற மாரி அந்தமாரி இருந்தாங்கன்னா கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஏன்னா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டவுன் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து யார் வேணால் யூஸ் பண்ணலாம், யூனியன் சிக்ஸ் தான். அது இல்லாமல் 12 inch கொடுத்துருக்காங்க, ஸோ 6 feet இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். வீல் பேஸை பார்த்தீங்கன்னா 29 inch வீல் பேஸ், ஆனால் பட் வந்து 5-10 km தாராளமாக யூஸ் பண்ணலாம். 20 km பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், அது இல்லாமல் நீங்கள் சைக்கிளிங் வந்து கண்டிப்பாக போக முடியாது. ஸோ நார்மல் ஃபிட்னஸ்க்காக வேணால் யூஸ் பண்ணலாம். கிக் ஸ்டாண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் கிக் ஸ்டாண்ட் குவாலிட்டி வந்து பெருசாலாம் எதுவுமே இல்லை. ஸோ மேபி இது ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக அது டேமேஜ் ஆகும், ஸோ மாற்றிக்கோங்க. ஓகே கேஸ், இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகே வியர்ஸ், பார்த்துருக்கீங்களே. ஸோ டொரெண்டோ ஃபேசர், ஸோ இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் லிங்க் எல்லாமே கொடுத்து வச்சிருப்பேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அதேமாரி நம்ம சேனல் நீங்கள் புது வியூவர் இருந்தால் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னால் வீடியோஸ் ஒன்றும் அதிகமாக போட முடியும். ஓகே வியர்ஸ், பாய்.